உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு பழைய ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை அதுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக்கை கட் பண்ணிக்கோங்க. வாங்க இதை கட் பண்ணலாம். இப்போ குச்சை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு சர்க்கிள்ஸ் எக்ஸ்ட்ராவாக வேணும். அது ரேடியஸ் 7 சென்டிமீட்டரில் இருக்கணும். நம்ம கட் பண்ண ரெண்டு சர்க்கிள்ஸுக்கு நடுவில் நம்ம ஹோல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த குச்சி வந்து நம்ம கட் பண்ண குச்சிங்களை விட 2 மடங்கு பெருசாக இருக்கணும். இப்போ நம்மளோட குச்சியை வந்து இந்த ரெண்டு சர்க்கிள்ஸுக்கு நடுவிலையும் ஒட்டிடலாம். இப்போ நம்மளோட வீடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூஃப் செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க. ரூஃப் செய்யறதுக்கு முதல்ல ஒரு கோன் ஷேப் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ்ல கொஞ்சம் ஃபெவிகால் எடுத்து அந்த கோன் ஷேப் பேப்பர் மேலே பூசிட்டு நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் கோன் ஷேப்புக்காக ஒரு ப்ளூ கலர் கார்ட்போர்ட் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துட்டு அதில் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு பான் ஷேப்ல நீங்க டிரா பண்ணிக்கோங்க. பாண்டுக்கு பக்கத்துல எப்பவுமே பெரிய பெரிய ராக்ஸ் இருக்கும். அதுக்கு பதிலா நான் வந்து இதோ இந்த சப்போர்ட்டா ஷேப்ஸ் எடுத்துருக்கேன். எப்பவுமே ராக்ஸ் பெபிள்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் சேஞ்ச் நான் சப்போர்ட்டா ஷேப்ஸ் எடுத்துருக்கேன். இதோ இதை நீங்க பவுண்டரிக்கு யூஸ் பண்ணணும். நம்மளோட ஹட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு நான் ஒரு பார்க் பென் செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம நிறைய செய்வோம். வெயிட் பண்ணி பாருங்கள். இதோ இந்த செடியை வச்சு நான் ஒரு நேச்சுரல் சீன் வரதுக்காக இந்த செடியை வச்சு நான் வந்து வீட்டை டெக்கரேட் பண்ண போறேன். சோ ஃபைனலா என்னோட வீடு ரெடி ஆயிடுச்சு. இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் தான் நானும் எங்க அண்ணாவும் சொல்ல போறோம். இந்த பக்கத்துல இருக்கிறத நான் சொல்றேன். இன்னும் அதான் இருக்குன்னா இங்க ஒரு ஸ்விங் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு, அந்த பாண்ட்ல டக் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்லானும் இருக்கு, இங்க வந்து கவு இருக்கு, அதுக்கப்புறம் ஹார்ஸும் இருக்கு. எப்பவுமே பாண்டுக்கு பக்கத்துல ரேபிட் இருக்கும், அதாவது தண்ணிக்கு பக்கத்துல. அதனால ரேபிட்ட தண்ணிக்கு பக்கத்துல வச்சிருக்கோம். இங்க நான் ஒரு பார்க் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு மேல போறதுக்கு ஒரு லேடர். இது வந்து ஸ்லைட். இது வந்து ஒரு பார்க் பெஞ்ச். ஆனா இது இங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது அழகான டோர். இங்க ஒரு கேட் ஓபன் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் மெயினா இதுதான் நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ். அதுக்கப்புறம் அங்க இருக்க பெயிண்டிங் யார் செஞ்சாங்கன்னா எங்களோட அம்மா. அதுக்கப்புறம் அம்மாவோட ரெண்டாவது பெயிண்டிங் இதுதான். இந்த இது ரெண்டுத்துல எதுவும்